ஹலோ, வணக்கம். வெல்கம் டு இமோஜி கார்டன். இந்த பதிவில் நம்ம புதினா வளர்ப்பை பற்றி பார்க்கலாம். புதினா வளர்க்கறது ரொம்ப ஈஸி. நம்ம இதுக்காக விதை இல்லை செடியோ போய் நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டுக்கு கிச்சனில், அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ண வாங்கிட்டு வர அந்த புதினாவை நம்ம ஆஞ்சி யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை நம்ம தூக்கி போடாமல் அதை நட்டு நம்ம புதினா வளர்த்துடலாம். அதுதான் எப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். புதினாவை ஃபுல்லாக நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம். அந்த இலையெல்லாம் நம்ம சமையலுக்கு ஆஞ்சி எடுத்துட்டு அந்த தண்டு மட்டும் நம்ம எப்படி நடலான்னுட்டு பார்க்கலாம். இது மாதிரி நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் தண்டு. இந்த தண்டை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவோம். அதை நம்ம இப்போ வந்து திரும்பவும் நட்டு புதினா வளர்ப்பு எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஆஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 2-3 மட்டும் ஆஞ்சி காட்டுறேன். ஆஞ்சி அந்த தண்டை எடுத்து எப்படி நடுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம ஆஞ்சி எடுத்துட்டோம், தண்டெல்லாம் நடலாம். நம்ம இந்த புதினாவை நடுறதுக்கு நமக்கு புதுசாக ஒரு தொட்டி ஒன்று தயார் பண்ணணுன்றது கூட அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே ஏதாவது கொய்யா மரம், பப்பாளி இது மாதிரி மாடி தோட்டத்தில் வச்சுருப்போம் ஒரு பெரிய தொட்டியில். அந்த மரங்கள் வளர்றது போக சுற்றி இடம் காலியாக இருக்கும், அதில் இந்த தண்டுகளை நடலாம். அது மாதிரி தான் நான் இப்போ நட போகிறேன். இதில் ஒரு நான் கொய்யா வச்சுருக்கேன். அந்த கொய்யா செடியோடைய அந்த ட்ரம்மில் தான் ஒரு அண்டா வீணாக போனது, அதில் தான் மண் போட்டு கொய்யா வச்சுருக்கோம். அதில் வந்து நான் இதை நட்டுட்டு இது மாதிரி தான் சும்மா ஒரு விரலில் நம்ம அப்படியே அமுக்கி நட்டு வச்சா போதும். நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிடலாம். இதுக்கு அதிகம் நம்ம ஒன்றும் பராமரிப்பு எதுவும் தேவையில்லை. நம்ம அந்த கொய்யா செடிக்கு தண்ணி ஊற்றும்போது அந்த உடைய லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்குறோமோ அதிலே இதுவும் சேர்ந்து நல்லா வளர்ந்துடும். தனியாக பராமரிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம இது மாதிரி பெரிய தொட்டிகளில் ஒரு செடி வைக்கும்போது சுற்றி இடங்கள்லாம் நம்ம வேஸ்ட்டாக விட்டுருவோம். அந்த இடத்துல நம்ம இது மாதிரி புதினா, கீரை, மூலிகை செடிகள் வச்சுக்கலாம். நமக்கு மாடி தோட்டத்தில் அதிக செடிகள் வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு இந்த மரம் மாதிரி இல்லை வேறு செடிகள் ஏதாவது பெரிய செடிகள் வைக்கும்போது அதோடைய வேர்கள் வந்து வெயிலில் ரொம்ப கருகாமல் நம்ம வந்து இது ஒரு மூடாக்கு போட்ட மாதிரியும் யூஸ் ஆகுது. அட் அ டைமில் நமக்கு மூடாக்கு போட்ட மாதிரியும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு கிச்சனுக்கும் சமையலுக்கும் செடிகள், அதாவது இந்த புதினா, மூலிகை இது மாதிரி நமக்கு கிடைச்சிடுது. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். புதினா ஒரு கீரை வகையை சேர்ந்தது, இருந்தாலும் இது ஒரு சிறந்த மூலிகைன்னு சொல்லலாம். இதில் மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நார்மலாக காலையில் டீ போட்டு சாப்பிடும்போது இந்த புதினாவில் ஒரு 4-5 இலையை அந்த டீயிலே போட்டு சாப்பிடலாம். நமக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு. அதே சமயத்தில் வாய் துர்நாற்றம், செரிமான கோளாறு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி புதினாவை யூஸ் பண்ணுறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த புதினா ஆஞ்ச தண்டில் நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஈல்டு எடுத்திருக்கோம் பாருங்கள். அதே சமயத்தில் தனியாக தொட்டியும் நம்ம இதுக்காக வைக்கலை, பராமரிப்பும் எதுவும் செய்யலை. இருந்தாலும் நமக்கு தேவையான ஈல்டு ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய மாடி தோட்டத்தில் வேஸ்ட்டாக இந்த புதினாவை ஆஞ்சி தூக்கி போடாமல் நீங்களும் நட்டு இது மாதிரி நல்லா பயனடையணும். அப்படி இல்லாட்டி நம்ம ஒரு சின்ன குரோ பேக்கில் கூட வைக்கலாம். இது நான் இப்போ குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். நிறைய தண்டு இருந்ததால் கொஞ்சம் அந்த பெரிய தொட்டியில் நட்டுட்டு மீதி வந்து குரோ பேக்கில் நட்டேன். அதுவும் வளர்ச்சி நல்லா தான் இருக்குது. அதுவுடைய அறுவடையையும் நம்ம இப்போ பார்க்கலாம். குரோ பேக்லையுமே நமக்கு நல்லா வளர்ச்சி இருக்குது, நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு, பெரிய பெரிய இலையாக. இதோடைய ஈல்டையும் நம்ம இப்போ பறித்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுலேயும் ஈல்டு வந்திருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்திருக்கு இதை நம்ம ஒரு தடவை பறித்ததோட முடியாது. இதோடைய ஈல்டு நமக்கு திரும்ப திரும்ப கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் திரும்ப அந்த தண்டை இன்னொரு தொட்டிகள்லேயும் நடலாம். இது ஒரு ரீசைக்கிள் மாதிரி நமக்கு வேஸ்ட் ஆகாமல் திரும்ப திரும்ப நமக்கு இந்த புதினா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் கார்டனில் இடம் இல்லாட்டி நம்ம ஒரு சின்ன பாட்டலில் கூடி, அதாவது தண்ணி பாட்டலில் கூடி கட் பண்ணி அதில் மண் போட்டு கூடி நட்டு வைக்கலாம். அதிலே கூடி வளர்ந்துடும் இது. ஏன்னா அதிக வேறு போகாது இந்த புதினாக்கு. அதனால் நம்ம இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம். புதினாவை நம்ம சமையலில் எவ்வளோ வகையில் யூஸ் பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம ஆர்கானிக் முறையாக நம்ம மாடி தோட்டத்திலேயே அதை நம்ம வளர்த்து யூஸ் பண்ணால் அதோடைய டேஸ்ட்டே தனி. அதை நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி அதில் செடியில் தண்ணி ஊற்றும்போதே அதில் அந்த வாசனையோடைய அளவு நம்ம சொல்லவே முடியாது. அதை அனுபவிச்சாதான் முடியும். அதனால் நீங்களும் உங்களுடைய மாடித்தோட்டத்தில் இதன் மாதிரி புதினாவை வளர்த்து பயனடைங்க. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.